வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிபதியை மாற்ற வேண்டும் என பதிவுத்துறை மற்றும் தலைமை நீதிபதியிடம் கடிதம் கொடுப்பதுதான் வேலையா எனவும், தலைமை நீதிபதிக்கு இந்த கடிதங்கள் மீது உத்தரவிடுவதை தவிர வேறு வேலை இல்லை என நினைக்கிறீர்களா எனவும் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 2017 அதிமுக நடத்திய பொதுக்குழுவை எதிர்த்தும், 2021 டிசம்பர் மாதம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கட்சி விதிகளில் திருத்தம் செய்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை நியமித்தது எதிர்த்தும், வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியின் மகன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அதிமுகவில் நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்வு மற்றும் உட்கட்சி தேர்தல் தொடர்பான வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரே கோரிக்கையுடன் பல வழக்குகள் தொடுக்கப்படுவதை தடுக்கும் வகையில் 2017 மற்றும் 2021 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்க கோரி நீதித்துறை பதிவாளருக்கு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி, வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிபதியை மாற்ற வேண்டும் என கடிதம் கொடுப்பதுதான் உங்களுக்கு வேலையா எனவும், இந்த கடிதங்கள் மீது உத்தரவிடுவதை தவிர தலைமை நீதிபதிக்கு வேறு வேலை இல்லை என நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பி, அதிமுக தொடர்பான வழக்குகளை செப்டம்பர் 9 நாள் அன்று தன் முன்பு விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டுள்ளார்.